நீ அப்பா அவர்கிட்ட போய் சொல்லு, இதே போல இந்த பாம்பை போல நீ வெண்கலத்திலே ஒரு பாம்பு செய்து நீ வந்து ஒரு கம்பத்திலே நீ தூக்கி வைக்க வேண்டும். அதை நோக்கி யார் பார்க்கிறார்கள்? பிழைத்துக் கொள்வார்கள். அப்ப இங்கே பரிகாரமும் தேவன் சொல்லிக் கொடுக்கிறாங்க. கிருபை வருகிறது. பாவியா இருந்த எனக்கும் உங்களுக்கும் அதை இயேசு மறித்ததனால கிருபை பெறுகிறோம். நாங்கள் நித்திய ஜீவனை பெறுகிறோம். இங்கே கிருபையை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், விசுவாசத்தை குறித்து கொள்ளப்படுகிறது. ஒரு பாம்பு கடிச்ச ஒரு மனுஷனை போய் நீங்க அந்த கம்பத்திலே தூக்கி இருக்க வெண்கல சர்பத்தை நோக்கி பாருப்பா, நீ பிழைச்சு கொள்வாய்னு சொன்னால் அது விசுவாசம். அவன் நோக்கி பார்க்கிறான், அதை பார்த்தது நான் பிழைச்சிக்கொள்ள. விசுவாசத்தை குறிக்கின்றது. அப்ப ஜனங்கள் நானும் நீங்களும் என்ன சொன்னாலும் இந்த வேதத்தினுள்ள வசனத்தின்படி நாங்கள் சொல்லும் போது அதை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் தான் கெட்டு போகாமல் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். பெரிய ஆழமான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார். நோக்கி பார்ப்பதென்றது ரெண்டு விதமான காரியம் உண்டு. ஒன்று வந்து நோக்கி பார்ப்பது வந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், அதை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் கூறுகிறது யோவான் 12:32-33 வீட்டு போய் வாசியுங்கள். யோவான் 12:32-33, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லோரையும் என்னிடத்திலே எடுத்துக் கொள்வேன். யார்? எல்லா ஜனங்களும், உலகத்தில் எல்லா ஜனங்களையும் நான் எடுத்துக் கொள்வேன். எதுக்காம்? இன்ன விதமாய் அவர் மரணம் ஆகப்போவதை குறித்து அவர் அழகாக சொன்னார். அப்ப அவர் மறிக்க போற ஒரு காரியத்தை, அல்லது சிலுவையில் அறையக்கூடிய ஒரு அறையப்படக்கூடிய ஒரு காரியத்தை, நான் இப்படி மறிக்க போறேன், அதனால இந்த ஜனங்கள், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை நான் இழுத்துக் கொள்வேன் என்று தன்னுடைய சிலுவையின் மரணத்தை குறித்தாக பேசுகின்றார். இன்னொரு காரியம், இந்த சிலுவை அதை நோக்கி பார்க்கும் போது நாங்கள் மகிமை அடைகிறோம், அதில் நாங்கள் உயர்த்தப்படுகிறோம். தேவன் உயர்த்தப்படுகிறார், மகிமை அடைகிறார். ஏனென்று சொன்னால் இந்த சிலுவை மரணம் அவரை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நேரத்திலே பார்க்கிறோம் யோவான் 12:23 வாசிக்கப்போமாக. யோவான் 12:23 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். என்னை நானே சிலுவையில் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்காக அவர் மறித்து அன்பு கூர்ந்து அந்த மகிமையை பெற்றுக் கொள்வதாக பார்க்கின்றோம். அப்ப இந்த உலகம் முழுவதும் சர்க்கரன் சொல்லப்படுகிற அந்த பாவத்தினாலே வந்து தீண்டப்பட்டிருக்கிறது. அந்த தீண்டப்பட்டிருக்கின்ற உலகத்துக்கு அதுக்குரிய தீர்ப்பு வந்து மரணம். அப்ப அந்த மரணத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டுமா இருந்தால் இயேசு ஒருவன் தான் வழி, அவர் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலுக்காக தான் வந்தவர் அல்ல. யூதாவுடைய ராஜா எழுதப்பட்டிருந்தாலும் நாங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிய எனக்கும் உங்களுக்கும் முழு உலகத்துக்கும் அந்த தேவனே ரட்சகராக இருக்கின்றார். மோசே செய்த சர்ப்பத்தை பார்த்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கிறோம் வந்து பிழைத்துக் கொண்டார். அந்த நேரத்துல அந்த தற்காலிக வாழ்க்கையில அவர் சரீரத்துல பிழைத்துக் கொண்டார்கள். ஆனால் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் நிரந்தரமாக பிழைத்துக் கொள்வார்கள். அதுதான் நித்திய ஜீவன் சொல்றோம். அப்ப இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்த தேவன் நிச்சயமாக இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எதற்காக அன்பு கூர்ந்தார் என்று பார்க்க போகிறோம். வேதத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து நான் பேசி அதை உதாரணமாக காட்டி நான் பேசலாம் என்று வாதித்தேன். எனக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் யோவான் 8:18 இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. யோவான் 8:18 ஜான் chapter 8:11 நீங்க வாசிக்கும் போது இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம் வந்து இயேசு வந்து ஒலிவமலைக்கில இருந்து அங்கே இருக்கின்றார். அந்த மலையில இருந்து இறங்கி வருகிற அடுத்த நாள் மாலையில் அவர் ஜெபம் பண்ணி இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசி இருக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணி விட்டு மலையில இருந்து மறுநாள் காலையிலே அங்கே இறங்கி வருகிறார். இறங்கி வந்து தேவாலயத்துக்கு வந்த பொழுது ஒரு திரளான கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த திரளான ஜனங்கள் கூட்டத்திலே வந்து அவர் உட்கார்ந்து போதகரேங்களுக்கு போதியும் என்று கேட்கும் போது அவர் உட்கார்ந்து உபதேசம் பண்ண தொடங்குகிறார். உபதேசம் பண்ண தொடங்கின உடனே ஒரு இடத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. போதகரே போதகரே ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. அவர் அந்த சத்தத்துக்குரிய யாக்கள் யார் என்று திரும்பி பார்க்கிறார்கள்.
வேதம் சொல்லுது வந்து வேத பாரகரும் பரிசேயரும் இன்னும் ஒரு கூட்ட ஜன கூட்டங்களும் அங்கே வருகிறார்கள். அவர்கள் வந்து ஒரு மனுஷனை தேடுகிறார்கள், இயேசுவை தேடுகிறார்கள். இயேசுவை எதுக்காக தேடுகிறார்கள்? ஒரு விபச்சாரத்திலே ஒரு சிறிய கையும் மெய்யுமா ஒரு பெண்ணை கண்டுபிடித்து அந்த பெண்ணை நடுவில் அங்க இருக்கிற இயேசு போதிக்கிற ஜனக்கூட்டம், இங்கே இன்னொரு ஜனக்கூட்டங்கள் வருகிறது. இந்த ரெண்டு ஜனக்கூட்டங்களின் நடுவிலே அந்த சிறிய பெண்ணை நிப்பாட்டி அவளை குற்றம் சுமத்துகிறார்கள். எதற்கு குற்றம் சுமத்துகிறார்கள்? ரெண்டு காரணம். ஒன்று வந்து வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட இந்த காரியத்தை செய்த இந்த பெண்ணை மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி இந்த பெண்ணானது கல் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அதான் நியாய பிரமாணத்தினுடைய வழி. அப்படியா இருந்தால் நீர் அதை செய்யும் என்று இயேசுடன் கேட்கிறார். ஒன்று. இரண்டாவது காரணம், வேதிலே போடப்பட்டிருக்க வீட்டு போய் வாசியுங்கள், இயேசுவிலே வந்தவர்கள் குற்றம் சுமத்துவதற்காகவும் அவரை சோதிக்கும்படியாக இப்படி செய்தார்கள் என்று போட்டிருக்கேன். இயேசு என்ன பண்றார்? அப்படியே குனிந்து விரல்ல வெள்ளால தரையிலே எழுதினார் என்று போட்டிருக்கேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு அதாவது ஒரு இடைநிறுத்தப்படாதபடி தொடர்ந்து தொடர்ந்து நீ சொல்லும் சொல்லும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அவருக்கு தீர்ப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றார் வந்து, உங்களிலே யார் பாவம் இல்லாம இருக்கிற ஒரு மனுஷன் முதல்ல கல்லை எடுத்து அந்த ஸ்திரீ மேல அந்த பெண் மேல நீ வீச அல்லது எறி, அதுக்கு பிற்பா நான் பார்த்துக் கொள்ளாமல் இயேசு அழகான தீர்ப்பை கூறுவாரு. வேற சொல்றது வந்து பெரியவருக்கும் சிறுவதுரைக்கும் ஒருவரும் அந்த இடத்துல இருக்கவில்லை, எல்லோரும் தலையை குனிந்து அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். இங்கே இயேசுவும் அந்த ஸ்திரீயும் நின்றதை நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, ஆண்டு கேட்கிற இயேசு அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே உன்னை யாரும் நியாயம் தீர்க்கவில்லை, அதனால நான் உன்னை தீர்க்க போவது கிடையாது, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். உலகத்தில வந்து அல்லது சமுதாயத்திலே ஒதுக்கப்படுகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலே அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு சகோதரே சகோதரி நானும் நீங்களும் வாழ்கிற உலகம் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் இருக்கின்றோம். நாங்கள் வெளியிலே ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தானா இருந்தால் அது இந்த காரியத்துக்கு விட வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்திலே செய்து விட்டனா இருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன பார்க்கிறோம் என்றால் எங்களுடைய ஸ்டாண்டர்டை வைத்து அவனை நியாயத்திருக்கின்றோம். அவன் வெளியே இருக்கிற மனுஷன் இயேசுவை அறியவில்லை, அளவுகளாக இயேசுவையும் அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது அல்லது என்னுடைய பெர்ஃபெக்ஷன் அல்லது என்னுடைய நிறைவான காரணத்தினாலே மற்ற மனுஷனும் இப்படி இருக்கிறான் என்று நாங்கள் தவறாக ஒப்பிடுகிறோம். ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் மேலே குற்றம் சுமத்துகிறோம், அவர்களை நடுவிலே கொண்டு நிறுத்துகிறோம். சமுதாயத்தின் நடுவிலே அல்லது இந்த உலகத்தின் நடுவிலே அவர்களை கொண்டு நாங்கள் நிறுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் என்னுடைய உங்களுடைய நிலைமையை நாங்கள் யோசித்து பார்த்து அன்னைக்கு இருந்த வேத பாரகர் பரிசேயர் போல இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம். எத்தனை தடவுகளை நாங்கள் அப்படி செய்திருப்போம். இன்னைக்கு கர்த்தர் அவருடைய அந்த அன்பினாலே இந்த உலகத்தை நேசித்த தேவன் என்னையும் உங்களையும் எந்த நிகழ்ந்த அழகான பாடல் பாட எந்த நன்மையை கண்டு ஆண்டவரே என்னை நீ நேசித்தீர், நான் அதை மறந்து போடும் ஆண்டவர் என்னுடைய நிலைமை எப்படி இருந்தது, நான் உமக்கு வருவதற்கு முன்பதாக உமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருந்தது, அல்லது நான் எந்த நிலைமை இருந்த பொழுது நீ என்னை வந்து நேசித்தீர், நீ எதற்கு ஆண்டவரே நீ எனக்கு விடுதலை கொடுத்து மீட்பு கொடுத்து ரட்சிப்பு கொடுத்தீர். இன்னைக்கு அதை நாங்கள் மறந்து பல கடவுள் நாங்கள் வந்து பரிசேயர் வேத பாடல் போல மாறிவிடுகிறோம். அதனால இன்னைக்கு வெளியிருக்கிற ஜனங்கள் சபைகளுக்கு வராதபடி நானும் நீங்களுமே சுவரை போடுகிறோம். ஆனா அன்றைக்கு அதான் நடந்தது. நான் தான் இயேசு அதை உடைப்பதற்காகத்தான், இந்த பாரம்பரியங்கள் இந்த காரியங்கள் உடைப்பதற்காகத்தான் அன்றைக்கு தேவன் இயேசு வந்து அது எல்லாவற்றையும் உடைத்து ஜனங்களை ரட்சிப்பு கொடுத்து திரளான ஜனங்கள் அவர் போகும்போது அவர் பெரிய கூட்டம் பின்னால் சென்று அந்த தேசத்திலே அந்த அவள் வாழ்ந்த நாட்கள்ல அவளை நேசிப்பதற்கு அவளை சிநேகிப்பதற்கு அன்பு செலுத்துவது யாரும் இல்லை. அதனால் இயேசு போறவங்கெல்லாம் அவள் சுமந்து பின்னாலே வந்தார்கள். வேதம் சொல்லுது வந்து வாசிக்கப்பட்டாக லூக்கா 5 அதிகாரம் 32 31 32
Luke chapter 5 verses 31 and 32. Luke 5th அதிகாரம் 31-32. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல், பிணியாளி ஒரு மனுஷன் நோயா இருந்தால் அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுக்கு தான் டாக்டர்ஸ் தேவை. நீங்க எப்ப டாக்டர் போவீங்க? எனக்கும் உங்களுக்கும் இந்த பாவத்தை குறித்தோ அல்லது இந்த இயேசுடைய அன்பை குறித்த வந்து நிச்சயமாக அன்பு உண்டு. ஆனா இந்த வெளியில இருக்கிற ஜனங்கள் காட்டிலும் எனக்கும் உங்களுக்கும் அவ்வளவு வேண்டியது இல்லை. என அணைந்து விட்டோம், நித்திய ஜீவனை பெற்று விட்டோம், அந்த வைத்திய அந்த ஹீல் பண்ணப்பட்டு விட்டோம். ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் இருந்தோம் சுகமா சுகவீனமாக, இப்பொழுது ஹீல் பண்ணப்பட்டு விடும். ஆனா நோய் உள்ளவனுக்கு தான் நிச்சயமா வைத்தியம் வேண்டும். அர்த்த சந்தவாசிங்க சிஸ்டர், நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தவர், இந்த உலகத்தை நேசிக்க வந்தவர். இந்த உலகத்துலதான் இந்த அநியாயங்கள் பிரச்சனை இருப்பதை அவரை நேசிக்க வந்த இன்னைக்கு நானும் நீங்கள் மாண்டவரை இந்த அருமையான மாலை வழியில என்னுடைய சிந்தை இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படி மாற்ற மாண்டவரை இன்னைக்கு நான் வந்து வேறு விதமான கண்ணோட்டத்துடன் காரியங்களை பார்ப்பேனா இருந்தால் நீர் அழைத்த அழைப்பு தப்பாகி விடுமாண்டவரை. இந்த தேசத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம், நீங்க வெளிச்சத்துல பார்க்கிறீங்க, குடும்பங்களில பார்க்கிறோம், நாங்கள் அவர்களை நிராகரித்து விடுவோம், ரிஜெக்ட் பண்ணி விடுவோம். இருந்தால் என்னுடைய ஸ்டாண்டர்டை வைத்து அளந்து பார்த்து அவர்கள் இப்படி இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கி விடுகிறோம். இந்த மாலை தேவன் அதுக்கு நிச்சயமா விடை கொடுப்பாராக. அவர்களையும் நேசிக்கும்படி, அவர்களுக்காக சொல்லி பாவிகளை நேசித்து அவளை மனம் திரும்பும்படி அவன் அந்த பூமிக்கு வந்தேன். மார்க்க 2nd அதிகாரத்தில் சம்பவம் போடப்படுகிற அளவுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் நான் சொல்ல வாங்கிக்கிறேன். இங்கே பெரிய காரிய வாசிக்க ஒன்னே கண்டியம் வாசிக்க மார்க் 2nd அதிகாரம் 1-2. மார்க் சாப்டர் 2 வெர்ஸ் 1 அண்ட் 2. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர்களுக்கு இவர் போர் இடமெல்லாம் ஜனங்கள் கூடி இவர்கள் வசனத்தை கேட்டு கேட்டு ஆண்டவரே உங்களுடைய உபதேசம் அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அதே நாடு ஜனங்கள் போய்கொண்டிருக்கு. அதனால இப்ப இந்த வீடு வச்சுக்கோங்க, இங்க இயேசு உட்கார்ந்து இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாசல் எல்லாம் வந்து பிளாக் ஆகின்றது, எல்லாம் வந்து ஜனங்கள் வார்த்தை கேட்பதற்காக நிற்கின்றார்கள். வேத சொல்லுது இதே சம்பவத்தை லூக்கா 5th அதிகாரத்தில் போடப்பட்டு வந்து அந்த நாட்களில் பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. அங்கே தேவன் ஜனங்களை குணமாக்கும்படியாக, அவர்களை சொத்தமாக்கும்படியாக, மனம் திரும்பும்படியாக, அவர்களை மாற்றும்படியாக தேவனுடைய பெரிய வல்லமை விளங்கிட்டு. ஆனால் செய்யாம போனது காரணம் என்ன? வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் வெளியே இருக்கிற ஜனங்களை உள்ள வராதபடி தடுத்து நிறுத்தி விட்டார்கள். வேதம் சொல்லுது அதே அதிகாரத்தில் போட்டிருக்கு வந்து ஒரு மனுஷன் திமிர்வாத காரணமாக இருந்தான், அவனை உள்ளே கொண்டு வரும்படியாக எங்கள் வகை தேடுகிறான், எந்த வழியாலும் வரலாம் என்று வர முடியவில்லை. நாங்கள் வார்த்தை கேட்டு 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 நாங்கள் அமர்ந்து கொண்டே இருக்கிறோமே தவிர வெளியில் இருக்கிற ஜனங்களை நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் மறந்து விடுகிறோம். வேதம் சொல்லுது அவர்களை கூறைய பிரித்து கொண்டு அதுக்கு நான் பேசலாம். இங்கே பாயிண்ட் என்ன சொன்னால் இன்னைக்கு நானும் நீங்களும் வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோடி வரவணுமாண்டவரே, மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லை. ஆனா இயேசு அதுக்கு வரவில்லை, இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆனால் உலகத்திலே அன்பு கூர்ந்ததுனால தான் இன்னைக்கு நானும் நீங்களும் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாங்கள் மறந்து விட்டு தொடர்ந்து ஓடாதபடி இந்த மாணவர்கள் ஆண்டவரே என்ன ரட்சித்த நீராண்டவர் உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், நீங்க போற சபையா இருக்கலாம், வேற சபையில போயிருக்கலாம், இந்த சபையா இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படாத இருப்பானவர்கள் அன்பு சக்தி ஆண்டவரை உங்களுடைய அன்பை அவர்களை கொடுத்து இந்த ரட்சிப்பின் பாதை நடத்தி வழியாக விரும்புகின்றார். இது ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ளே செய்யும். கட்சிக்கப்படாத மக்கள் இன்னைக்கு
சமுதாயத்துல யாராவது இந்த நோக்கத்துல தவறுதலாக செய்த காரணத்தினால், ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செய்து விட்டோம், அந்த தவறுதலாக செய்த காரணத்தினாலே இன்றைக்கு அவர்கள் சமுதாயத்தின் நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல யாராவது அப்படி இருந்தா கூட உங்களுக்கும் நல்ல செய்தி வருகிற தேவனுடைய அருமையான வார்த்தை வருகிறது வந்து, நீங்கள் அவமானத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தலை தூக்க முடியாதபடி நீங்க தலை குனிந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்க அந்த ஸ்திரீ போல அழுது கொண்டிருக்கலாம், அல்லது வழி தெரியாதபடி உங்களுடைய வாழ்க்கை இருந்து போயிருக்கலாம். இந்த மாணவர்கள் உங்களுக்கு சொல்ல வாங்கிக்கிறேன், உங்களையும் நேசிப்பதற்கு இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த அவருடைய அன்பு இன்றைக்கு செய்த தவறை மறுபடி செய்யாதபடி, ஆண்டவரே நான் செய்த தவறை மறுபடி செய்ய, அதான் அந்த ஸ்திரீக்கு சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே, நான் விட்டு விட செய்து விட்டேன், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், இனிமே நீ பாவம் செய்யாதே. அவன் மறுபடியும் அந்த தவறை செய்யாதபடி அந்த மன்னித்து என்னை உங்களை நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அந்த மாத வழியில இந்த சமுதாயத்துல உங்களை தலை நிமிரும்படியாக செய்யப்படியாக தேவன் வந்து இந்த உலகத்துல அன்பு கொண்ட தேவன் நம்மளே நீங்க ரட்சிக்கப்பட்ட நாம் கூட இந்த மாதிரி காரியங்கள்ல இருக்குமா இருந்தா அந்த மாலவழியில தேவன்களை அழைக்கிறார், மறுபடியும் அவர் சமூகத்துக்கு வரும்படியாக அந்த ரட்சிப்பின் காரியத்தை மறுபடியும் நாங்கள் புதுப்பித்து அவருடைய சமூகத்திலே போக முடியாதவன் விரும்புகின்றார். இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்க விரும்புகிறேன். இது மார்க் 5 அதிகாரத்திலே இந்த சம்பவம் போடப்பட்டது. இயேசுடைய குணாதிசயங்களை பார்ப்பதால் இன்னைக்கு அன்பு என்ற தலைவர் நான் பேசுகின்றேன். இங்கே ஒரு சம்பவம் போட்டிருக்கு, மார்க் 5 வந்து, மார்க் சாப்டர் 5 போடப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு ஒரு கிராமத்துக்கு வருகிறார். இங்கே வந்த பொழுது வந்து மற்ற இடத்துல இல்லாத ஒரு பெரிய ஜனக்கூட்டம், எங்க போனாலும் இயேசு வருகிறார், அவரை சாப்பிட விடாதபடி தூங்க விடாதபடி ஜனக்கூட்டம் வந்து நிறுத்துகின்றது. ஆனா இந்த இடத்துல பெரிய வரவேற்பே கிடையாது, அவரை யாரும் பெரிய வரவேற்பு வெல்கம் பண்ணவில்லை, அல்லது ஒரு ஜனக்கூட்டமே கிடையாது, அந்த ஓசன்னா பாடியோட வரவேற்கம் இல்லை. ஆனா இயேசு ஒரு மனுஷனை தேடி வந்தார், அந்த மனுஷனை அவர் கண்டு கொண்டார். அந்த மனுஷன் வந்து வேதம் அவனை அடையாளம் காட்டுகிறது வந்து அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன். இவருடைய குடியிருப்பு, இவருடைய ரெசிடென்சி எங்கேன்னு சொன்னால் கல்லறை, பிரேத கல்லறை தான் வாழ்கிறான். இவன் பெரிய பலசாலி, யாராலையும் அவனை சங்கிலி கூட கட்ட முடியாது, அவ்வளவு பெரிய பலம் கொண்டவனாக இருக்கின்றான். அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, இரவு நேரங்களிலே தன்னை தானே கீறி கிழித்துக் கொண்டு கூக்குரல் என்று அழுகிறார். தன்னுடைய நிலைமையை யோசித்து அழுத ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் மனுஷனை பெயர் போடவில்லை. சில சமயத்துல நான் இதை பிரசங்கத்தை நான் தயாரிக்கும் போது நான் யோசித்தேன் வந்து, யாராவது ஒரு பெண்ணுடைய கணவனா இருந்திருக்கலாம், தெரியாது, அல்லது யாரோ ஒரு பெற்றோருக்கு ஒரு மகனாக இருந்திருக்கான், தெரியாது, அல்லது பிள்ளைகளுக்கு தகப்பனா இருந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருவருக்கு சிநேகிதனா இருந்திருக்கலாம். அந்த மனுஷன் வந்து நேசியம், அதாவது அன்பு இல்லாததுனால உலகம், சமுதாயம், குடும்பம் அவனை ரிஜெக்ட் பண்ணதன் நிமித்தம் வந்து அவருடைய வாழ்க்கை இப்படியா பிசாசு பிடித்தது உண்மை. ஆனா அப்படி பிடித்தவரை கூட கொண்டு செய்யறதுக்கு நிறைய காரியம் இருந்தது. நாட்கள் இயேசு வந்த நாட்கள் வந்து பிசாசு பிடித்தவர்களே, நோயாளிகளே, குணமானவர்களே தேவனத்தை கொண்டு வந்தான்னு போட்டு, ஆனா யாரும் அதை குறித்து அவர் பேசவில்லை. ஆனா இயேசு அந்த இடத்திலே அவர் தேடி வந்தார். ஏனென்றால் அவரை நேசிப்பதற்காக ஒரே ஒரு மனுஷனை தேடி வந்த தேவன். உலகம் நிராகரித்திருக்கலாம், சமுதாயம் கூட நிராகரித்திருக்கலாம், கூட கூட இருக்கிற உங்களை வந்து கொடுத்திருக்கலாம், ஆனா என்னையும் உங்களையும் நேசிப்பதற்கு தேவன் இன்றைக்கும் அவர் நீதி உள்ளவராக கிருபை உள்ளவராக இருக்கலாம். சில சமயங்கள்ல நீங்கள் இந்த சம்பவம் போல இல்லாமல் இருந்தா கூட வேற காரியத்தை பார்த்து, எனக்கும் உங்களுக்கும் அல்லது வேற யாரோ வந்து குடியிருப்பிடம் பிரேத கல்லறையா இருந்திருக்காரு, கண்டிப்பா இருக்காரு, அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்க மாட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துல நடந்த சம்பவத்தினால, ஏதோ ஒரு வேதனையான துன்பத்தினால அவள் மறைந்து அந்த குகையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது துன்பத்தினால வேதனையினால அப்படி இருக்கலாம், அல்லது பயத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால, பயத்தினால, கவலையினால எதிர்காலத்தை குறித்து அவருடைய வாழ்க்கை வந்து இப்படியாக இருக்கலாம். இரவு முழுவதும் நன்றாக பகல்ல அழகாக இருப்போம், இரவில் அழுத்து புலம்புகிற ஜனங்களை இங்க பார்த்திருக்கலாம், இங்க கேட்டு இருக்கலாம், அவர்களை கண்டுகொண்டு நீங்க கடந்து போயிருக்கலாம். இந்த மாத வேளையில அந்த இயேசுடைய அன்பு நம்மத்திலே கடந்து வரும்படி அவர்களை உற்சாகப்பட்டு வரக்கூடிய நாட்கள்ல உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்துமஸ்.
இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். எதற்காக அவர் பிறந்தார் அந்த நோக்கத்தில் அறிந்து கொள்வோமா இருந்தால் இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், எத்தனை பேர் சத்தியம் போயிருக்கும், நாங்கள் இன்றைக்கு நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் மேலே போயிருப்போம். ஆனால் அந்த நிலை வராதபடி நமக்கு நாமே நாள் வந்து சுவர் போட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு வந்து ஹைடன் சீக் தெரியும், விளையாடிட்டு சின்ன ஒளிச்சு விளையாட விளையாடும் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹைடன் சீக் விளையாடும் போது அந்த ஒருவர் கண்டுபிடிக்கணும் ஒழிக்கிற எல்லாரையும் ஒழிக்கிறது நாங்க மறைவான யாரும் கண்டுபிடிக்க முடியாத நாங்கள் ஒளிந்து விட்டோமா இருந்தால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அடுத்த என்ன செய்வோம், நீ வெளியில வா என்னால வெளியிடங்களை நான் போய் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் உன்னுடைய நேசம், உன்னுடைய அன்பு, இந்த உலகத்தில் நேசித்த அந்த இயேசுடைய ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிரீத், அவருடைய சுவாசத்தை நாங்கள் சுவாசிக்கிறோம். அந்த லோகத்தோட நான் நீங்களும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். இன்னைக்கு லோகத்துல அருமையான நல்ல செய்தி வருகிற வந்து இன்னைக்கும் உலகத்தை நேசிக்கிறவர் இயேசு ஒண்ணுங்க. ஆறாம் ஆண்டு நாட்கள் நாங்கள் பார்க்கிறோம் வந்து ஆதியாம் மூன்றாம் அதிகாரத்துல ஆதாம் ஒரு பாவம் செய்த உடனே வந்து ஓடி மறைந்து கொள்றான். ஆனா இயேசு தேவன் வர கத்த வருகிறார், கத்தர் வந்து கேட்கிறார் வந்து ஆதாமே ஆதாமே எங்கேப்பா இருக்கிறார், ஆனா அவருக்கு தெரியாத அங்கே இருக்கிறேன் சொல்லி தெரியும் கண்டிப்பா. ஆனா அந்த மனுஷன் தன்னுடைய வாய் சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்த பாவத்தினாலே தேவனுடைய பிரசன்னம் போகின்றது. நாங்கள் மறைந்து வாழ்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவரே என்ன நேசியும் ஆண்டவரே, உலகம் நேசிக்கவில்லை, சமுதாயம் நேசிக்கவில்லை, குடும்பங்கள் நேசிக்கவில்லை, உண்மைதான். நான் இன்னைக்கும் மறைந்து அழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நேசிக்கிறவர் நீர் இருக்கிறான். என்னை நேசியம் என்று கேட்கும் போது நிச்சயமா தேவன் நேசிப்பாருங்க. நம்ம ஏதாவது அதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். அதை நேசிக்கிற தேவன் இந்த மாணவர்கள் என்னையும் உங்களையும் வழிநடத்தும்படியா நாங்கள் இந்த மாணவர்களை ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக வாசிக்க போவோம் யோவான் முதலாம் அதிகாரத்துல 10-11 வாசிக்க போமாக. யோவான் முதலாம் அதிகாரம் chapter 1 verses 10 and 11. யோவான் முதலாம் அதிகாரம் 10-11. அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா வேதம் சொல்லுது இந்த உலகத்தில் அன்பு கொண்டார் என்று பாருங்க. இந்த அவர் உலகத்தில் இருந்தார், உலகத்தை அவர் உண்டு பண்ணினார், ஆனால் உலகமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா வேதம் அடுத்த 3 அதிகாரம் சொல்லுது அவர் உலகத்திலே அன்பு கொடுத்தார். உலகம் அவரை எதிர்பார்க்கவில்லை, அவர்களை அன்பு செலுத்தவில்லை, அவரை எதிர்பார்க்கவில்லை, அவரை ரிஜெக்ட் பண்ணது, அவரை வந்து விரட்டி அடித்ததை வந்து இயேசுவை. அடுத்த வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் தனக்கு சொந்தமானதிலே எதுக்காக யூதர்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார், சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு சொந்தமான யூத ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் மேசியான் அறியாதபடி இன்னும் ஒரு மேசியா வரப்போறான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவை. அதனால எனக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிற அடுத்த வசனம் சொல்லுது வந்து வாசிக்க போமாங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதல்ல உலகத்துக்கு வந்தால் உலகம் நேசிக்கவில்லை, யூதர்களுக்காக வந்தால் யூதர்களும் நேசிக்கவில்லை. அதனால அவருடைய ஸ்டேட்மெண்ட் தேவன் மாத்திட்டு நீ என்னை விசுவாசித்தாயா இருந்தால் உன்னை நான் நேசிப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே டர்ன் பண்ணிட்டாரு. அதனால இன்னைக்கு நானும் நீங்களும் புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக இருக்கிற நானும் நீங்களும் அந்த தேவனுடைய மகிமையினாலே இருக்கிற அந்த காரியத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்ற நானும் நீங்களும் வந்து வெளியிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லும்படி அதை அழகான பாட கடைசியா பண்ணோம். ஆண்டவரே எதற்காக என்னை நேசித்தீரான், என்ன நன்மை இருந்ததுக்காக என்னை நேசித்தீர். வேற சொல்லுது வந்து சிங்காசனத்தை விட்டு இந்த மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்த தேவன், மாட்டு கொடுவத்துல ஏழ்மை கோலத்துல பிறந்தவர், எனக்கும் உங்களுக்குமான சிலுவையிலே நொறுக்கப்பட்டவர், உடைக்கப்பட்டவர், அவர் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டவர். ஆனா உலகத்துல
அவர் அன்பு கூர்ந்தார். ஏனென்றவர்கள் அன்பு கூர்ந்தார் என்றால், அவர் உலகத்தை நேசிக்கிறார், ஜனங்களை நேசிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய கண் பார்வையில ஜனங்களை பார்க்காதபடி. ஏன்னா அவர்கள் இயேசுவை அறிந்த ஒரு தப்பு பண்ணுவாங்க, நிச்சயமா நாங்க செய்வது சரியா தான் இருக்கும். அறியாதவர்கள் ஒரு குடும்பத்துல காரியம் வரும்போது அவர்களையும் எங்களுடைய சேனல வந்து பார்க்கணும். அப்படி பார்க்காதபடி ஆண்டவரே, உங்க அன்பு அவர்களுக்கு தெரியவில்லை, அது எடுத்து சொல்ல வேண்டியவில்லை. என்னுடைய வேலையாண்டவர், அதனால நாங்க பணங்களிடம் இருக்கலாம், வேலைகளிடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், கொஞ்சம் ஆண்டவர் நாங்க முன்னெடுத்து சென்று இந்த காரியத்தை பார்க்கின்றதை விரும்புகின்றார். கெட்டு போறதுக்கும் வாழ்ந்ததுக்கும் வித்தியாசம் உண்டு, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு மனுஷன் கெட்டு போவான்னு சொல்லுது, அதை வாழ்வாக மாற்றுறது என்னுடைய கருத்துதான் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறது எவனோ கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான்னா, ரெண்டு ஸ்டாண்டர்டை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்லை வந்து நானும் நீங்களும் செயல்படுவோமா இருந்தால், உலகம் கெட்டு போகாதபடி, மற்றவர்கள் அழிந்து போகாதபடி, நரகத்துக்கு போகாதபடி, அவர்களையும் இழுத்துக் கொள்ள என்னாலும் உங்களாலும் முடியும். வேற சொல்றது வந்து அவமானத்துக்கும் மீட்புக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்று. ஜனங்கள் அவமானத்தோட தலை குனிந்து வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களை மீட்கும்படியாதவர் வந்தார். அப்ப அந்த வேலையை செய்வதற்கு என்னை உங்களிடம் அழைத்திருக்கிறார் தேவன். அப்ப அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். அவர் நினைத்திருந்தார் என்றால், இந்த கீழ்ப்படியாத ஜனம் இந்த உலகத்தை அழைச்சிருக்கலாம், ஒரு நொடிக்குள்ள அழைச்சிக்கலாம், யார் யார் விரும்புகிறார்களோ அவர் வரலாம், மற்றார்களோ அழைத்து நடந்தே சொல்லுது வந்து கடைசி உலகத்துல கடைசி பரியந்தம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை கடைசியா எங்க செல்றதோ அது வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த சுவிசேஷம் எல்லாரும் போக வேண்டும். சீசர் வாழ்ந்த நாட்கள்ல லூக்கா 9 ஐம்பத்தி மூணு 56 வசனம் வாசிக்கும் போது, அங்கே யாக்கோபும் யோவானும், லூக்கா 9 இந்த சம்பவம் பட்டிருக்கு, யாக்கோபும் யோவானும் ஒரு காரியத்தை பார்க்கிறார்கள். எனக்கு போன அந்த கிராமத்துல இயேசு அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் விரட்டி அடித்து விட்டார்கள் இயேசுவை. அப்ப யோவானும் யாக்கோபும் இந்த சம்பவத்தை கண்டுடன் கேட்கிறார்கள், எலியா வந்து வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழித்தது போல நீ ஒரு வார்த்தை சொல்லும், இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அக்கினி இறங்கட்டும், அந்த கிராமம் முழுவதும் அழிந்து போகட்டும். அவ ஆண்ட சொன்ன வந்து, உனக்கு எப்படிப்பட்ட ஆவியப்பா இருக்கிறது, அவர் அன்பு செலுத்தும்படியா, அந்த உலகத்தை அழிக்கும்படியா, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக ரட்சிக்கவே வந்தான். வாசிக்கிறோமா அந்த வசனத்தை, 53-56 வாசிக்கிறேன். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆவி என கொடுமா ஆண்டவரே, எந்த ஆவியை அழிக்கிறார்கள் ஆண்டவரே, எனக்கும் அவளை நேசிப்பதற்கானது. இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழும் நாட்கள்ல அவளை நேசித்து அவர்களுக்கு உண்மையை நிற்கத்தின ஜீவனை கொடுக்கும்படியாக எனக்கு திரும்ப கொடுமா ஆண்டவரே. இந்த மாதவர்கள வரக்கூடிய நாட்கள்ல தேவனுடைய இயேசுடைய குணாதிசயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் போது ஆண்டவரே, இந்த குணாதிசயம் மாற்றில் வர வேண்டும். நேசம் அன்பு வந்தால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை சரியாக ஓடுகிறார். வாழ்க்கையில செய்ய மாட்டவரே, 1850 ஆண்டு லண்டன்ல வந்து எல்லாரும் வந்து பெரிய ஸ்னோ, ஜனவரி மாசம் உங்களுக்கு தெரியும், இந்த டைம் எல்லாரும் வந்து பெரிய ஸ்னோ ஸ்டோம் அடிச்சதுனால வந்து சில பேர் சபைக்கு போகாதபடி இருந்தார்களாம். இங்க ஒரு வாலிபன் வந்து அவன் போக வேண்டிய சபைக்கு போகவில்லை, அதனாலே அருகில் உள்ள ஒரு மெதடிஸ்ட் ஆலயத்துக்கு அங்கே சென்றான். போகும்படியாக அந்த ஆலயத்துக்கு போனான். அங்கே போன பொழுது அன்றைக்கு யார் பிரசங்கம் பண்ண வேண்டுமோ அந்த பிரீச்சரும் அந்த போதகரும் வரவில்லை, அதனால அங்கே இருந்த அந்த டீக்கன் அவர் தான் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த வாலிபன் பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அங்கே அந்த பிரீச்சர் வந்து ஒரு வசனத்தை வாசித்தார், வந்து இசையாவிற்கு தவிர 45:22 போட்டிருக்கு, பூமியின் எல்லைகள் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். வசனம் இதை சொல்லி அவர் பிரசன்ட் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வாலிபருடைய வாழ்க்கையில பயங்கரமான துன்பங்கள் சோகங்கள், சரியான கஷ்டமான ஒரு பாதையில வாலிபன் போய்கொண்டிருந்தான். அப்ப போய்கொண்டிருந்த பொழுது இந்த வசனத்தை சொல்லி அவர் பிரசங்கித்து போட்டு சொன்னார். வந்து எந்த மனுஷனும், அது சிறுவனா இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், படித்தவா இருக்கலாம், பாமர மக்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவரை நோக்கி
நோக்கி பார்த்தவர்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவீர்கள், பிழைத்துக் கொள்வது மிகவும் உற்சாகமா பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பையனுடைய இருக்கிற ரத்தத்தினாரு, என்ன நீ வந்த வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, இன்றைக்கு இந்த வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படியா வந்திருக்கிறார், உண்மையில கிருபை கொடுக்கிறார் சொன்ன பொழுது அந்த வாலியல் முன்னாலே வந்து முழங்கால் படியிட்டு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக மாற்றி அமைக்கும்படியா முன்னால வந்தார். அந்த மனுஷன் தான் இன்றைக்கு பெரிய ஒரு பிரீச்சராக பாக்கிறோம். வந்து ஸ்பர்ஜன் சொல்லுகிறோம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் பணியாளர்களுக்கு வந்து அந்த ஸ்பர்ஜன் வந்து அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அவருடைய தகப்பனால் அவருடைய தாத்தா வந்து பாஸ்டர் ரெண்டு பேரும். ஆனா அவருக்கு ரட்சிப்பை பற்றி எந்த நிச்சயமே இருக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்கள் ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நான் கிறிஸ்தவனால வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரே, இன்னைக்கு தேவைப்பட்டு பார்த்து ஆண்டவரே ரட்சிப்பை நான் முதல் அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய விலையை நான் பார்க்கக்கூடிய இது அவருடைய ரட்சிப்பின் விலை என்ன ஆண்டவர. இந்த உலகத்துல இந்த உலகத்தை பார்த்து நாங்கள் நேசிப்பது கிடையாது, ஆனா அந்த உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தவர். ஏனென்றால் உலகம் அவரை அறியவில்லை, ஜனங்கள் அவரை அறியவில்லை, ஆனா அவர் மேல விசுவாசம் உள்ள என்னையும் உங்களையும் பிள்ளைகளாக மாற்றி பெரிய கிருபை கொடுத்த தேவனை காணுகிற வரக்கூடிய நாட்களில் என்னுடைய கண்களின் நோக்கத்தை என்னுடைய பார்வைகளை மாற்றுவாங்க, என் சிந்தையை மாற்றியவன். ஒரு ஜனத்தை பார்க்கும் போது, ஒரு குடும்பத்தை பார்க்கும் போது, சம்பவத்தை கேட்கும் போது அந்த சம்பவம் என் வாழ்க்கையை ஆண்டவர உண்மையோட இன்னும் அந்த குடும்பத்தை இழுப்பதற்கே தவிர, அந்த குடும்பத்துக்காக ஜபிப்பதற்கே தவிர, அவர்களை நடுவிலே கொண்டு நிறுத்துவதற்கு அல்ல ஆண்டவர. அப்படியே இல்லாதபடி இந்த மாலைகளில் தேவனமோடு பேசினதாக இந்த தரப்புடைய நாட்கள் கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அந்த இயேசுவை போல என்னை மாற்ற மாட்டேன், உண்மை போல மாற்றுமே நான் கேட்க போறோம். யாருடன் போமா? கர்த்தாவே தருமையானாட்டு வர மாலை வேலை காக்கும் நன்றி சொல்லி தீர்மானத்தின்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டிருந்த எங்களை நேசித்தீர், எங்கள் மேலே கிருபை கொடுத்தீர் ஆண்டவர. நான் சுவாமியாக இருக்கும் போது என்னை தேடி வந்தவர், எங்களை எந்த பிரயோஜனம் இல்லாத பொழுது என்னை தேடி வந்து நேசித்தீர் ஆண்டவர. என் கொடுத்த அந்த பெரிய ரட்சிப்புக்கு, இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்கு நன்றி ஆண்டவர. நாங்கள் வார்த்தைகளை கேட்டு 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 ஆண்டவர என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் முன்னேறி கொண்டே போறேன் தவிர அதனால எந்த பிரயோஜனம் இருக்கவில்லை. ஒரு விஷயத்தை தாழ்த்தி உடைய சம்பவத்தை புகழ்கிறேன், எதற்காக என்னை நீ பிடித்தியோ அந்த நோக்கத்தோடு நான் ஓடும்படியா எனக்கு கிருபைதாரமாக. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கும் போது சகோதரனே சகோதரியே உன்னை நேசித்தவர், மேல அன்பு காட்டினவர், உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், உனக்காகவும் அவர் தன் மரணத்தை ருசி பார்த்தவர். சமுதாயம் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், சமுதாயம் உன்னை நிராகரித்திருக்கலாம், இந்த உலகம் உன்னை தள்ளிவிட்டிருக்கலாம், நீர் வாழ்ந்து கொண்டிருக்க குடும்பம் உண்மை நேசிக்காம இருக்கலாம், காத்திருந்த காரியங்கள் இந்த வார்த்தை வந்ததுனால நான் என்னை ஒப்புக் கொடுத்து சமூகத்தில் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நீ கொடுத்த சுவாக்கியத்துக்கு நன்றி என்று சொல்லுவோம். அல்லது பல தடவைகளில் நாங்கள் காரியங்களை பார்க்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டு ஆண்டவரே என்னுடைய நோக்கம் என்னுடைய கண்களை பார்வையெல்லாம் ஆண்டவரே வித்தியாசமாக இருக்கின்றது, என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, அந்த உம்முடைய நேசம் உம்முடைய அன்பு என் இதயத்தில் கடந்து வரட்டும், நானும் இந்த ஜனங்களை நேசிக்கும்படியாக அவர்களை அன்பு செலுத்தும்படியாக அவர்களை உம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு வரும்படியாக என்னை நீர் ஆண்டவரே உபயோகிப்பட்டு கேட்க போகிறோம்.
கடந்து வந்த பாதைகளில் உன்னை கரம் பிடித்தவர், நீ கடந்து வந்த கடனுடான நேரங்களில் உனக்கு கரம் கொடுத்தவர், நீ பெற்ற ரட்சிப்பை மறந்து போகாதபடி, உன்னுடைய பாலிய வாழ்க்கையை மறந்து போகாதபடி, ஆண்டவரே கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அறியாத ஜனங்கள் மத்தியில உடைய அன்பை சொல்லி அவர்களை உம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு வரும்படியாக என்னை அனுப்பும் ஆண்டவரே. மாலவேள தேவன் என்ன சொல்லுது, அந்த பிசாசு பிடித்தவன் தெக்கப்போலி என்ற கிராமத்துக்கு போனான், அவனுக்கு எந்த ட்ரைனிங் கொடுக்கப்படவில்லை. சொன்ன வார்த்தை இயேசு, நீ போய் உன்னுடைய குடும்பத்துக்கு தேவன் நேசித்தார் என்று சொல்லப்பா. அது ஒன்றே போதும், அதே உனக்கு சுவிசேஷம். அப்படி பெரிய ட்ரைனிங் பெரிய சுவிசேஷ கூட்டங்களோ ஒன்றும் இயேசு நடத்தவில்லை. அவரை ஹீல் பண்ணி சுகமாக்கி அவரை அனுப்புகின்றார். என்ன சொல்லுது, 10 கிராமங்களுக்கு அவன் போய் சொன்னாண்டு என்ன சொல்லுது, ஆண்டவரே இதுவரைக்கு நான் வாயை மூடி இருக்கிறேன், வாயை திறந்து மூடி அன்பை சொல்லும்படியா, நீ என்னை நேசித்த தேசத்தை சொல்லும்படியாக கிருபை கொடுமாட்டவர, கிருபை கொடுமாட்டவர். நாம் ஜெபிக்க போறோம், சமூகத்திலே தாட்டி ஒரு விசிலுக்கு கொடுப்போமா. கடந்து வந்த பாதைகள்ல இலக்காண்டவரை எல்லாம் இருந்தவர், பின் நோக்கி பார்த்து ஆண்டவரை மக்கள் நன்றி செலுத்துகிறேன், வழி தெரியாதபடி இருந்த என்னையும் நேசித்தவர், இதுதான் வழி என்று வழிகாட்டினவர். இன்றைக்கு அந்த வழியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். வழி தெரியாமல் தடுமாற ஜனங்களுக்கு அந்த வழியை சொல்லும்படியாக என்னை அனுப்புமாண்டவர். நீங்க இருக்கிற இடத்திலே, நீங்க வேறு சில இடங்களிலே, உங்க சமுதாயத்திலே, நீங்க சிநேகிதிக்கிற உங்க சிநேகித ஐக்கியத்திலே தேவன் செல்லும்படியாக எங்களை அனுப்புகின்றார். இந்த மாலை வேளையில யாருடைய கண்களும் மூடி இருக்கும் போது ஆண்டவரே நான் உமக்காக நான் செல்வேன் ஆண்டவரே, உடைய அன்பை பற்றி நான் சொல்வேன் ஆண்டவரே, எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறேன், நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பெறுதாண்டவரே, அந்த நிச்சயத்தோட ஆண்டவரே அன்பை சொல்லும்படியாக என் ஏவினால் செய்வேன் சொல்லுவேன் சொல்லுவார்கள். யாருடைய கண்களும் மூடி இருக்கும் போது நம்மளுக்கு ஜெபிக்க வாங்கிக்குவேன், கரங்களை உயர்த்தி காட்டுவேன், கரங்களை கீழே போட்டு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வார்த்தைகள் கேட்டு கேட்டு ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஆண்டவரே இன்னும் உயர்ந்து கொண்டு போறது நல்லது, அப்படியே இருக்காதபடி வேதம் சொல்லுது உங்களுக்குள்ள ஜீவன் நீரோற்று புறப்பட, அந்த நீர ஜீவன் நீரோற்றை தேக்கி வைக்காதபடி, தேக்கி வைக்கிற தண்ணீர்கள் கெட்டு போகும் என்று பார்க்கின்றோம். என் சிந்தையிலிருந்து என் இதயத்திலிருந்து உம்முடைய அன்பு புறப்படட்டு மாட்டவர, என்னையும் நேசித்தவர் நீர், தடுமாற ஜனங்களுக்கு இரவு பகலாக ஆண்டவரை அழுது புலம்புகிற ஜனங்களுக்கு, வழி தெரியாம இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்களில் ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டேன் நல்லது நிச்சயம், பெறாத ஜனங்களுக்கு ஆண்டவரை சத்தியத்தை சொல்லும்படியாக இந்த பிள்ளைகள் மேல் இறங்கினதனால் தேவாவியானவரே விசேஷித்த வல்லமை கண்டு இவர்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். போராடங்களில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை என் தேவாவியானவர் நீர் கொடுப்பீராக. எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த காரியத்தை சொல்லி ஆண்டவரே உம்முடைய நேசத்திலே இவர்களை நடத்தும்படியாக ஆவியானவரை வழிநடத்துவீராக. மனுஷகுமாரன்
இந்த பூமிக்கு வந்தது தொலைந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார்ந்திருக்கிறது. நான் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டேன். இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை இந்த உலகத்திலே தொலைந்து போயிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வர வேண்டும். இந்த பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். விசேஷம் அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் வீட்டுக்கு வர்ற விசேஷத்துக்காக விருந்தினர் மத்தியில தேவனுடைய அன்பை சொல்லி ஆண்டவரை ராஜ்யத்தை நடத்தும்படியான பெரிய கிருபையை கொண்டு போயிறாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உன்னுடைய நேச கரமானவரே, அன்பின் கரம் இவர்களையும் நடத்தட்டும். ஆண்டவரே, அவமானத்தோட துக்கத்தோட எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு ஆண்டவரே ஒளிந்து வாழ்ற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இடங்களை விடுதல் செய்யட்டும். ஒரு மனுஷனை தேடி வந்த இயேசுவே, இவர்களை காவியம் மதித்தீர். இன்றைக்கு இவர்களுக்கு விடுதலை ஆண்டவரே. இவர்களும் ஆபிரகாமின் குமாரனும் குமாரத்தியுமா இருப்பதனால் நீ நேசம் அவர்களையும் தொடர்ந்து விடுதலை செய்வீராக. எல்லா அவமானங்களையும் என் கர்த்தர் மாற்றி அமைத்தீர். உடைய அன்பினாலே, நேசத்தினாலே, உடைய கிருபையினாலே, உடைய இரக்கத்தினாலே, உடைய தயவினாலே அனுப்பீராக. மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்கினார் என்றால் நீங்கள் விடுதலை ஆகிவீர் என்ற வார்த்தையின் படி விசுவாசத்தோடு ஆண்டவரை உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நடத்தப்பட்டது. மற்ற ஆசீர்வதியும் கிருபையும் வழி நடத்தும். பேசுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையும் பாதுகாப்பும் தயவும் கடந்து வரட்டும். ஆண்டவரே, விசேஷமாக எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஞானம், தயவு, விவேகம், வல்லமை அந்த பிள்ளைகள் கடந்து வரட்டும். எக்ஸாம்பிள் பிள்ளைகள் பாஸ் பண்ண முடியாம கிருபை கொடுப்பீங்க. சோர்வுகளை எடுத்து போடும் தேவன் கிருபைகளாக வரை தடைப்பட்ட குடும்பம் கூட கூட இருக்கிறான். மாணவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் துணியும் கனமும் மகிழ்வுமாக்கே செலுத்தி இயேசு மூலம் ஜெபிக்கும் அவர்கள் அமைக்கிறார்கள். ஆமென்.